சார பத்தி சொல்லும்போது நான் முத முதல்ல அவரை கவனிச்சதே ராஜா சார் கிட்ட இருந்த புன்னகை மன்னன்ல என்னதெல்லாம் பாடுற டைம்ல கீபோர்ட் வாய்ஸ் பாடி முடிச்சுட்டு உள்ள வந்து வாய்ஸ் ரூம்ல இருக்கும் போது பேலன்சிங் பண்ணுவாங்க ஒரு ஆர்கெஸ்ட்ரா ஒரு ரூம்ல வச்சுட்டு பேலன்சிங் பண்ணும் போது அப்பப்ப திலீப் இது கூட கீபோர்ட் கூட அப்படின்னு சொல்றது நான் கேட்டிருக்கேன். அப்ப யாருதான் திலீப் யாருதான் வெளியில வரும்போது கை ரெண்டு பாக்கெட்ல போட்டுட்டு இப்படி நடந்து போய் ஒரு கார்ல ஏறி போறது நான் டெய்லி பாக்குறேன் ரெக்கார்டிங் முடிச்சு போகும்போது. அப்ப இது யாரா இருக்கு ஒரு என்ன என்ன இங்க வேலை ஆர்கெஸ்ட்ரால நான் கவனிச்சதே இல்லாத இருக்கு. அப்போதான் சொன்னேன் இதுதான் ஆர்கே சேகர் சாரோட பையன் கீபோர்டு வாசிக்கிறார் சின்ன பையனாக தோணுச்சு எனக்கு. அப்புறம் ரொம்ப சின்ன ஐயோ துளு குட்டி பையன் வந்து வாசிக்கிறாரா அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் ஏ ஆர் ரஹ்மான் பேர் மாற்றின பிறகு நான் ரோஜா ரெக்கார்டிங் போகும்போது தான் அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி ராஜ்கோட்டி அவங்களோடலாம் மியூசிக்கில் இவர் வந்து வாசிக்கிறது பார்த்துருக்கேன். பட் பேசிக்கலி அவர் ரொம்ப ரொம்ப சைலண்டாக இருக்கிறவங்க நானும் கொஞ்சம் சைலண்டாக இருக்கிறப்ப அப்படி போய் எங்கிட்ட வந்து பேசினா நான் பேசுனேன் தவிர நானே போய் பேசுறதில்லை. அவரும் வந்து எங்கிட்ட பேசவே இல்லை நானும் அதனால பேசவே இல்லை தெரியல எனக்கு யாரோ ஒரு பையன் வந்து வாசிக்கிறாங்க நினைச்சேன். ரோஜா ரெக்கார்டிங்க்கு அங்கே போகும்போது தான் ஓ என்ன வந்து குட்டி பையன் தானே இது அப்படின்னு யோசனை வந்தது. அப்புறமா அதுல இருந்து இப்ப கூட அவர் அப்படியே தான் ரொம்ப ஒன்றும் நிறைய பேச மாட்டாரு ஏதாவது என்ன தேவையோ அதை மட்டும் கேட்பாங்க. அதே டைம்ல நல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம வந்தா கூட அவளை ரொம்ப மரியாதையா நான் சொல்லி ஒரு படத்துல இவ்வளவு பேர் வாசிச்சிருக்காங்க அவங்களோட பேர் எல்லாம் இது வரைக்கும் சிடியில யாரும் அது வரைக்கும் கிடையவே கிடையாது. வந்த பிறகுதான் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் யார் யாரு வாசிச்சாங்கிறது நம்மளுக்கு தெரிய வந்ததே அப்பதான். ஒவ்வொரு ஒருத்தருக்கும் அவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்கிறதே பெரிய விஷயம். அந்த ட்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதே ரஹ்மான் சார் தான். அண்ட் உங்களுக்கு ரொம்ப பேர் வாங்கி கொடுத்த பாடல் வந்து அவர்கிட்ட பாடின நிறைய பாடல்கள் இன்னும் நான் எங்க போனாலும் என்னோட லைஃப்ல மறக்க முடியாத பாடல்கள் சொல்லி பாடுற நிறைய சாங்ஸ் அவர் இது கூட இருக்கு. அதனால கண்டிப்பா நான் அவருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன்.